மார்க்கெட்டில் யார் யார் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் 10 ஷேர் போனஸ் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த 25 ஷேருன்றது 250 ஷேர் ஆகிடும் வெளியே. டிஃபால்ட் ரிஸ்க் அப்படின்னா என்ன? ஸோ கடன் சார்ந்த உலகத்தில் லோனாக இருக்கட்டும் இல்லை கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், இந்த ரிஸ்க்கை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது இன்னாருக்கு நான் பணத்தை தந்தேன்னா அதுக்கு எவ்வளோ ரிஸ்க்கு, இந்த பணம் எனக்கு வருமா வராதா, எத்தனை பர்சன்டேஜ் ரேட் ரிஸ்க் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ், அவங்களுடைய சொத்து மதிப்பு, இது எல்லாத்தையுமே வச்சு, அவங்களுடைய ப்ரீவியஸ் லோன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த கால்குலேஷனுக்கு பேர் தான் டிஃபால்ட் ரிஸ்க் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபால்ட் ரிஸ்க்கை வச்சு தான் ஒருத்தருக்கு லோன் தரலாமா வேணாமா அப்படிங்கிறத அந்த வங்கியோ இல்லை என்பிஎஃப்சியோ முடிவு பண்ணும். டைல்யூஷன் அப்படின்னா நார்மலாக உங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க, ஒரு கான்சன்ட்ரேட்டட் லிக்விட் இருக்கும், அந்த கான்சன்ட்ரேட்டட் லிக்விடில் நீங்கள் வேறு ஒரு லிக்விடை சேர்த்து இருக்கிற கான்சன்ட்ரேஷனை டைல்யூட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைல்யூஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்டை தான் எக்கனாமிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, பெரும்பாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த டைல்யூஷனுங்கிற கான்செப்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 100 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த 100 ஷேரில் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த ஃபவுண்டர்ஸ் ஈச் 25 25 25 வச்சுக்கிறாங்க. பாக்கி இருக்கிற 25 ஷேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போது இது வந்து எல்லாருடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25% இருக்கும். இதை எப்படி டைல்யூட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற 25 ஷேர்ஸில் இப்போ சடனாக அந்த நிறுவனம் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் யார் யார் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் 10 ஷேர் போனஸ் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த 25 ஷேருன்றது 250 ஷேர் ஆகிடும் வெளியே. இது 250 ஷேர் ஆகும் பொழுது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகும், அதுக்கு ஈக்குவலாக இந்த ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். இதைத்தான் ஷேர் ஹோல்டர்ஸ் டைல்யூஷன் இல்லாட்டி ஷேர் டைல்யூஷன் இல்லாட்டி பர்சன்டேஜ் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன், இதை எல்லாரும் சைக்கலாஜிக்கலாக நிறைய பேர் கடந்து வந்திருப்பீங்க இல்லாட்டி கடந்து வந்தவங்க நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எக்கனாமியில் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி 10% மேலே குறைஞ்சிதுன்னா அப்போ தான் அந்த நாடு வந்து டிப்ரெஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ரெஷனுக்கும் ரெசஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஸோ டிப்ரெஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாங் டேர்ம், ரெசஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஷார்ட் டேர்ம். ரெசஷன் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் டியூ டு அன்எம்ப்ளாய்மெண்ட், பணவீக்கத்தினால் வர்றது, வேலையில்லா திண்டாட்டத்தினால் வர்றது, இதெல்லாம் வர்றது ரெசஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது உங்கள் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சு வர்றது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ரெசஷன் அப்படின்னு சொன்னால் 2008 2009 வரைக்கும் குளோபலாக நடந்த அந்த சப்ரைம் மார்டேஜ்னால வந்ததை நாம் ரெசஷன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வந்ததுலேயே பெரிய டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த 1929 வரைக்கும் அமெரிக்கன் டிப்ரெஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும்னா த கிரேட் டிப்ரெஷன் அ டைரி அப்படிங்கிற ஒரு புக்கை வாங்கி படிங்க. ஸோ உலகத்திலேயே மிக பயங்கரமான ஒரு காலகட்டம் அது. அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஷனில் மக்கள் எந்த அளவுக்கு சஃபர் ஆனாங்க, ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியெல்லாம் நடந்தது, அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அது காமிச்சுது, இந்த மாதிரி டிப்ரெஷன் வரப்போகுது அப்படின்றத என்னென்ன சயின்ஸ் எல்லாம் காமிச்சுது, அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க எப்படி வந்தாங்க, இது எல்லாத்தையுமே அது காமிக்கும். இட்ஸ் அ வெரி குட் புக் டு ரீட். டெப்ரிசியேஷன், இட்ஸ் அன் அக்கௌண்டிங் கான்செப்ட். அதாவது இப்போது ஒரு நிறுவனம் ஏதாவது ஒரு பொருளை வாங்குது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளோட டெப்ரிசியேஷன் வேல்யூவை ப்ராஃபிட்லேருந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு வருடத்துக்கும் இட் வில் டெப்ரிஷியேட், தேர் ஆர் டெப்ரிஷியேட்டிங் அசட்ஸ், தேர் ஆர் அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ். இப்போ பிஸ்னஸில் அவங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக ஒரு காரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வாகனமோ இல்லை மெஷினரியோ இதெல்லாம் வாங்கினாலுமே இது எல்லாமே டெப்ரிஷியேட்டிங் அசட். டெப்ரிசியேஷனை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 4-5 மெத்தடாலஜி இருக்குது, நாம் அதுக்குள்ளார போக வேணாம், உங்களுக்கு வேணும்னா அதை டீட்டெயில்டாக வாங்கி படிச்சுக்கோங்க. இப்போ 100,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குறாங்கன்னா அந்த 100,000 ரூபாய ஒரு 4 வருஷத்தில் அந்த அசட்டோட வேல்யூ வந்து 0 ஆக்கிறதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த அசட் எவ்வளோ டெப்ரிஷியேட் ஆகுதோ அந்த டெப்ரிசியேஷனை அந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட்லேருந்து அவங்க கழிச்சுப்பாங்க. இதுதான் டிப்ரெசியேஷன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.